ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி. நம்மளோட இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா டெலாகிராம் குரூப்பில் வந்து 2ஆம் தேதி கலந்துரையாடல் நடந்துச்சுது. ஆனால் எக்ஸாம் டிப்ஸ் வந்து நம்மளோட நளினி மேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சார் அறிமுகம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை கேட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த டெலகிராம் ஆப் மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவது, இந்த தன்னார்வலை எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்ட சொல்ல வேண்டியது. இந்த தன்னார்வர்கள் இந்த கற்றல் இடைவெளியை போக்குவதற்காக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த அக்காவாக, ஒரு டீச்சராக, ஒரு தோழியாக முதல் பயன்பாடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த ரீடிங் மராத்தான் போது அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடிவு கொடுத்து கிரியேட் பண்ணி அடுத்த ஒரு பரிணாமத்துக்காக அவள் வந்து அவருடைய ஒரு பயணத்தை தொடர்ந்தார்கள். இப்போது குறும்பட கொண்டாட்டம் என்ற ஒரு நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தன்னார்வர்களும் தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த குழந்தைகளுடைய அந்த கற்பனை வளத்தை இவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக அதை வெளிக்கொணர்ந்து அதை குறும்படமாக மாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தன்னார்வலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்னைக்கு பெரிய பாலு மேகேந்திரன் மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற மொபைலை வச்சு அவ்வளோ அழகா ஷூட் பண்ணி இந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, அந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. நான் 2-3 வீடியோஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப அதாவது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பாலு மேகேந்திர கேமரா மாதிரி அப்படியே டிராவல் பண்ணுது, எல்லாம் அந்த பிள்ளைங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களுடைய கொண்டு வந்தது எல்லாம் இவ்வளோ உங்களுக்குள்ளே இவ்வளோ கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் இருக்கிறத வந்து எல்லாம் அந்த நீரு பூத்த நெருப்பு மாதிரி இருந்திருக்குது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே இருக்கிற அந்த சாம்பல்லாம் பறக்க பறக்க அவருடைய அனல் மேலே மேலே இப்போ தெரிய ஆரம்பிச்சு. உங்களுக்குள்ள மறைந்திருந்த திறமைகளையே நீங்கள் இவ்வளோ நாள் அடையாளம் காணாமல் இருந்தீங்களோ ஒரு சந்தேகம் இருக்குது. இதை இந்த ஐடிக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல மெருகேற்றி மெருகேற்றி உங்களுடைய திறமைகளை பல பரிமாணங்களில் அதை வந்து பார்த்தா ஜொலிக்க வைக்குது. அதுக்காக உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நம்மோடு கூட கலந்து கொண்டு நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்க போறாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இருக்கிற தன்னார்வர்கள்ல ஒரு 3 கேட்டகரி இருக்கிறோம். 1, திருமணம் ஆகாதவர்கள். 2, திருமணம் ஆகி சின்ன குழந்தைங்க இருக்கிறது ஸ்கூல் போறது. அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகளை 10th, 11th, 12th காலேஜ் இப்படி வந்து அரசு பொது தேர்வுக்கு அனுப்புகின்ற பெற்றோர்களா இருக்கிறோம், தாய்மார்களா இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 2 கேட்டகரிக்கு வந்து அவ்வளோவா வந்து பார்த்தினா வந்து பொறுப்புகள் இருக்கோ, ஆனால் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த கடைசியில் இருக்கிற அரசு தேர்வுக்கு பப்ளிக் எக்ஸாம் 10th, 11th, 12th குறிப்பாக அந்த பிள்ளைகளை தேர்வுக்கு தயார் பண்ணுகின்ற அந்த தன்னார்வலுக்கு இருக்கின்ற பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க ஐடி கேலாக இருந்தால் விட அவங்க உள் மனசு எது பண்ணினா அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எப்படி எக்ஸாம் எழுத போறாங்க, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன மார்க் வாங்க போற, இப்படிலாம் ஒரு அச்சம் தோய்ந்த ஒரு மனநிலை தான் அவங்க இருப்பாங்க. அதனால காலையில நான் நளினி மேடங்கிட்ட பேசும்போது அவங்க சஜஸ்ட் பண்ண டாபிக் தான் இது. சார், நிறைய தன்னாருடைய பிள்ளைகள்லாம் அரசு பொது தேர்வு எழுதுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் கொடுத்தா வந்து இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும். நிச்சயமாக நம்முடைய இந்த நிகழ்வு சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நாம பார்த்த நளினி மேடம் இப்போ வந்து பார்த்தா ஒரு வேற ஒரு பரிமாணத்துல அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தா இந்தோனேஷியாவுக்கு வந்து ஒரு பெரிய லாங் பீரியட் போய் அங்க போய் தங்கி அவருடைய பணிகள்லாம் முடித்து விட்டு திரும்பமாக சென்னை வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ், நிறைய தாட்ஸ், நிறைய டிப்ஸ், அப்படி அவங்களுக்குள்ள அவங்களுடைய பண்புகளை நிறைய இப்போ வந்து பார்த்தா வந்து வித்தியாசமா இருந்தது. புதிய அனுபவங்கள், புதிய சிந்தனைகள் இப்படிலாம் அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு மடை திறந்த வெள்ளம் போல யார்ட்டையா நம்ம ஷேர் பண்ணுன்னு நினைக்கும் போது தான் வந்து இன்னைக்கு காலையில் அவங்கள அப்ரோச் பண்ணணும்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. சார், கண்டிப்பா பண்ணிடலாம், டுடே ஐ எம் ரெடின்ற மாதிரி சொல்லி அந்த போட்டு தம்ஸ் அப் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து நமக்கு ஏற்கனவே அவங்க நன்மை அறிமுகமானவர்கள். இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் அவருடைய மென்டாரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்துல இந்த ஐடிக்கே ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயணம் நம்மோடு கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவங்க போகாத ஐடிக்கே சென்டரே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அநேக ஐடிக்கே சென்டர்ஸை விசிட் பண்ணி
அதை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு என்னெல்லாம் ஆலோசனை வழங்கலாம், இல்லை அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அதை தீர்த்து வைப்பதற்கு அவங்களுடைய பங்களிப்பு ஜாஸ்தியாக இருந்தது. மட்டும் இல்லாமல் மாநில அளவில் இருக்கின்ற ஆலோசனைக்குள்ள கூட அவங்க இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாக வந்து ஒரு வழிநடத்தி செல்கின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தாளர், ஒரு செயல் வீரர், ஒரு சிந்தனையாளர் இன்றைக்கு நம்மோடு கூட கலந்து கொண்டிருப்பது நமக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது. நளினி மேடம் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்று இந்த நிகழ்விலே தன்னுடைய பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. என்ன சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து நளினி மேம் சொல்கிற இதெல்லாம் நம்ம வந்து அடுத்ததில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த எல்லா வீடியோவிலுமே ஷேர் பண்ணிக்கிடுதேன். இப்போ என்னென்னா ஃபுல்லாக எப்போதுமே நம்மளோட கலந்துரையாடல் வந்து 1 ஹவர் நடக்கும். அது ஃபுல்லாக நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியோ போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. அந்த இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான், ஏன்னா எல்லா வீடியோ எல்லாமே அவங்க சொல்லியிருக்க எல்லாமே முக்கியமானது. அதனால் நான் வந்து ஒரு கட் பண்ணி போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.